நம்ம மாடி தோட்டத்தில் வச்சிருக்க தேனி பெட்டிலேருந்து தேனை தாங்க அறுவடை பண்ண போகிறோம் இப்போ. ஸோ குண்டான தூக்கிட்டு மாடிக்கு வந்து குக்கிங் வீடியோன்னு நினச்சவங்கலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வச்சிருக்கிற ரெண்டு தேனி பெட்டிலேருந்து எதில் தேனி எடுக்கலாம் அப்படின்ட்டு அறிக்கிட்ட கேட்க. ஸோ ஒரு தேனி பெட்டி அரி கை காட்ட அரி அப்படியே உள்ளே அனுப்பி கதவை சாத்திட்டு அவன் சொன்ன தேனி பெட்டியை ஸ்டாண்ட்லேருந்து பொறுமையாக எடுத்து இன்னொரு டேபிளில் வச்சு தேனி பெட்டியை ஓப்பன் பண்ண வந்துட்டாங்கடா நம்ம சேகரிச்ச தேனெல்லாம் திருடுறதுக்கு அப்படின்ட்டு தேனிகளோட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிவிட்டு போக போட்ட எல்லா தேனிகளையும் கீழே இருக்கிற பாக்ஸுக்கு அனுப்பிட்டு எந்த ஃப்ரேமில் நிறையா தேன் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மேலே அதுங்க சீல் பண்ணி வச்சிருக்கிற பொசிஷனை அடை எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பொறுமையாக கத்தியை வச்சு கட் பண்ணி அந்த ஃப்ரேம் அப்படியே பொறுமையாக எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே விட்டுட்டு எக்ஸ்ட்ராக்டரை பொறுமையாகவும் இல்லாமல் வேகமும் இல்லாமல் ஒரு பாதியாக சுற்றி உள்ளே இருக்கிற தேன் எல்லாமே மிஷினில் தெரிக்க விட்டுட்டு எடுத்த தேனை இடம் போட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இடம் மிஷின் மேலே பவுல் வச்சு தேனை பொறுமையாக ஊற்ற மொத்தமாக இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற தேனிப்பெட்டியிலிருந்து 1.5 கிலோ தேன் கிடச்சிருக்கு. மேலும் மாடித்தோட்ட பொருட்கள் குறைவான விலையில் வாங்க RKPottery.com வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள்.